கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாரம்பரிய பம்பரங்கள் என்கிறதான பெயரிலே ஒரு சிறு செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன்தாமே கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு உதவி செய்வாராக. பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அநேகம் துதி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இந்த நாட்களிலே பாரம்பரியம் அல்லது பரம்பரை என்கிறதான ஒரு வார்த்தை அநேகமாக பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து பிரிக்க முடியாத அளவிற்கு இந்த வார்த்தைகள் நம்முடைய உணர்வோடு ஒன்றி போய்விட்டது என்று சொல்லலாம். இது எங்களுடைய குடும்ப வழக்கங்க, இது பரம்பரையாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம், இது பாரம்பரியம், இதை மீறக்கூடாது போன்ற பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவைகள் கேட்பதற்கும் நாம் அனுஷ்டித்து செய்வதற்கும் மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். பல தலைமுறைகள் கடந்தாலும் கூட இந்த பாரம்பரியத்தை நாங்கள் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மையில் நமக்கு ஒரு பரவசத்தை கொடுக்கறது. இந்த காரியங்களை நம்ம இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வர்றோமே, பல நூற்றாண்டுகளாக, பல 50 வருடங்களாக நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அடுத்தது நம்முடைய குடும்ப பழக்கம் இப்படிப்பா, நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் வழக்கம் இல்லையே இப்படிலாம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு ஒரு பரவசம் ஏற்படுகிறது, ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது, நமக்கு ஒரு கர்வம் கூட கிடைக்கலாம். உண்மையிலேயே இது அனுபவித்து பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும். பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த பாரம்பரியத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் இயேசுவினத்தில் வந்து பரிசேயர் முதலான யூதர்கள் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 1 நான் வாசித்து வருகிறேன், கவனமாக கேளுங்கள். எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்பொழுதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதுமல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டுமென்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமுதாயத்திலே மலிந்து கிடந்த ஒரு பாரம்பரிய பழக்கம், இதை மனுஷர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த மனுஷர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை ஏற்படுத்தியிருக்கலாம். தங்களுடைய அந்த சமூகம், தங்களுடைய இனம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றோ, தங்களை மற்ற சமுதாயத்திலுமிருந்து பிரித்து காண்பிக்க வேண்டுமென்றிருந்தோ, ஏதோ ஒரு விஷயத்தினாலே தாங்கள் சிறப்பானவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றோ அவர்கள் இது மாதிரிப்பட்டதான ஒரு சில காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். செய்ய ஆரம்பித்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அடுத்ததாக அது பல தலைமுறைகளாக போதிக்கப்படும் பொழுது அது பாரம்பரியமாக மாறி அதை அவர்களால் விட முடியாத அளவிற்கு, இன்னொன்று மற்றவர்களிடமிருந்து நாம் சிறப்பானவர்கள் என்ற ஒரு கர்வத்தையும் அது கொடுக்கிறது, அது ஆணவத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
கைகளை கழுவுவது, அடிக்கடி கை கழுவுவது, அதே போல் செம்பு கிண்ணங்கள், செப்பு குடங்கள் இவைகளெல்லாம் கழுவுவது, அநேக ஆச்சாரங்களை செய்வது, இப்படி அநேக காரியங்கள். அப்படி என்றால் இதில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதனால் என்ன ஒரு விபரீதமான ஒரு விளைவு ஏற்படுகிறது என்று சொன்னால், இவர்கள் வீணாக தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து இவர்கள் ஆராதனையும் செய்கிறார்கள். ஆனால் அவை எல்லாமே மனுஷருடைய கற்பனைகளின் அடிப்படையிலே உபதேசங்களாக போதிக்கப்பட்டு அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்கிறார்கள். அது வீணான ஆராதனை என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அடுத்ததாக, இருதயத்திலிருந்து அவர்களுடைய நன்றி உணர்வோ, இருதயத்திலிருந்து ஒரு தேவனை கனம் பண்ணுதலோ இல்லாமல் தங்கள் உதடுகளினால் மாத்திரம் இவர்கள் தேவனை கனம் பண்ணுகிறார்கள். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய கட்டளையை இவர்கள் முழுவதுமாக தள்ளிவிடுகிறார்கள். 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறார்கள். ஏனென்றால் மனுஷர்களுடைய பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படியாக இவர்கள் எப்பொழுது துணிகிறார்களோ, அல்லது மனுஷருடைய பாரம்பரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்பொழுது இவர்கள் விருப்பம் கொள்ளுகிறார்களோ, அப்பொழுது தானாகவே அவர்கள் தேவ வசனத்தை வியர்த்தமாக்குகிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 13வது வசனத்தில் தேவ வசனத்தை அவமாக்குகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு கடினமான காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பாருங்கள். தேவ வசனத்தை அவமாக்குகிறார்கள், தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குகிறார்கள், உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், தேவனுடைய கட்டளையை அவர்கள் தள்ளிவிடுகிறார்கள், தேவனுக்கு வீணான ஆராதனை செய்கிறார்கள். யார் யாரெல்லாம் இந்த பாரம்பரியத்தை பற்றி கொண்டு நடக்கிறார்களோ, இது எங்களுடைய குடும்ப வழக்கம், எங்களுடைய பாரம்பரியம், இது எங்களுடைய பண்பாடு என்றெல்லாம் சொல்லி யாரெல்லாம் இந்த மாதிரிப்பட்டதான காரியங்களை செய்கிறார்களோ, அநேக ஆச்சாரங்களை செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் தேவனிடத்திலிருந்து தங்களை பிரித்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 9வது அதிகாரம் 10-11, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்திருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். முதன் முதலாக இவர்கள் தங்களை சுத்தக்காரர்களாக நிரூபிக்கிறார்கள். தங்களுடைய வீடு, தங்களுடைய சரீரம் எல்லாம் சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த சுத்தமானது அவர்களை மற்ற மக்களிடமிருந்து பிரித்து வைக்கிறது. அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள், தாங்கள் சுத்தமானவர்கள் என்று சொல்லி. இந்த பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய குரு என்ன செய்கிறாரு, பாவிகளோடும் ஆயக்காரரோடும், அதாவது தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோமே, அவர்களோடு இவர் அமர்ந்து போஜனம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அங்கே முதன் முதலாக வாசித்தோம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்தில், அவர்கள் தாய் தகப்பனையே ஒதுக்கி வைக்கிறார்கள். குர்பான் என்கிற காணிக்கையை கொடுத்துட்டா போதும், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதான எல்லா கடமைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனை ஒதுக்கி வைக்கிறார்கள். இப்போது மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அவர்கள் மற்ற ஜனங்களையும் அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதியாக காணப்படுகிறது பாருங்கள். அதே போல மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-8 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். பாருங்கள், இங்கே ஓய்வு நாள் வந்துருச்சு. அந்த ஓய்வு நாளில் அந்த கதிர்களை கொய்து சாப்பிடுவது கூட ஒரு பாவம், இது ஓய்வு நாளில் செய்யக்கூடாது, அது ஒரு வேலை என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், பாரம்பரியம், பழக்க வழக்கம், அல்லது எங்களுடைய குல வழக்கம், எங்களுடைய பண்பாடு, இவை எல்லாம் மனிதர்களை எந்த அளவிற்கு தனிமைப்படுத்துகிறது, விசித்திரமான வித்தியாசமான கொள்கைகளை உருவாக்குகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல் இந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 15வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 1-20 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 15:1-20, இங்கே நாம் ஏற்கனவே மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசித்த அதே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு மத்தேயு 15:6 உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். 3வது வசனத்தில், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்?
அடுத்ததாக 9வது வசனத்திலே வாசித்தோம் என்றால், மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசங்களாக போதிக்கிறீர்கள். மனுஷன் அவன் கண்ணை மூடி யோசிக்கிறது அல்லது மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதுக்காக மனிதர்கள் யோசனை பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் உபதேசங்களாக மாற்றி அதை ஒரு கட்டு போட்டு அதை ஒரு சட்டத்திட்டமாக மாற்றி ஜனங்களிடத்தில் நீங்கள் போதிக்கிறீர்கள். ஆனால் அது மனிதனுடைய உபதேசம். எவ்வளவு ஒரு மோசமான காரியத்தை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் கொடுத்திருக்கிற உபதேசத்துக்கு மாறாக வேறு ஒரு உபதேசமானது அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது கண்டிக்கப்பட வேண்டியது. இதை நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 16:12 வாசிக்கிறோம். அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இங்கே பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்கிறாரு. இவங்க 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 16:11. இவங்க அதை நினச்சிக்கிட்டாங்க, ஐயோ நம்ம அப்பம் கொண்டு வரலை இல்லை, அதனால் அப்பம் கொண்டு வராததை குறித்து அவர் பேசுகிறார் அப்படின்ட்டு. ஆனால் அதற்கப்புறமாக தான் அவங்களுக்கு புரியுது, அவர் அப்பத்தை குறித்து சொல்லவில்லை, அவர் ஒரு உபதேசத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த உபதேசம் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசம். அது ஒரு புளித்து போன ஒரு மாவினால் செய்யப்பட்டதான உபதேசம். அதாவது புளிச்ச உபதேசம், புளிச்சு போன உபதேசம். புளிப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா வாயு பித்தம் அதிகமாகும், உடம்பெல்லாம் வலிக்கும், பலவிதமான பிரச்சனைகள் உடம்பில் ஏற்படும். இந்த புளிச்ச மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? புளித்து போன உபதேசத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். அதே போல் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 23:29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 23:29, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இறந்து போன நபர்களுடைய கல்லறைகள் அலங்கரிக்கப்படுகிறது, அவர்களுடைய சமாதிகள் சிங்காரிக்கப்படுகிறது. அவர்களுக்கென்று ஒரு நாளை குறித்து கல்லறைகள்லாம் போயிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கே இயேசுவானவர் கேட்கிறார். இந்த காரியங்களெல்லாம் குறித்து நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இயேசுவாக ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது, சுற்றி திரிந்து கொண்டிருந்த பொழுது அவர் தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு போதித்தார். தேவனிடத்தில் கற்றுக்கொண்டதை அவர் போதித்தார். அடுத்ததாக சமுதாயத்திலே மலிந்து கிடந்ததான இப்படிப்பட்டதான சீர்கேடுகளை அவர் கண்டித்து உணர்த்தினார். எது மனிதனையும் தேவனையும் பிரிக்கிறது என்பதை சரியானபடி உணர்ந்து அதை அவர் ஆழமாக கண்டித்தார். இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் நமக்கு அவசியமாகப்படுகிறது. கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கொள்கிற நாம் நம்மை கட்டுப்படுத்துகிறது தேவனுடைய கட்டளையா அல்லது மனுஷருடைய கட்டளைகளா? மனுஷருடைய பாரம்பரியத்தின்படி நான் நடக்கிறேனா அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டதின்படி நான் நடக்கிறேனா? புதிய உடன்படிக்கை உபதேசம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவானவர் சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். அதற்கப்புறமாக அவர் பரமேறி சென்றதற்கப்புறமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலிருந்து புதிய உடன்படிக்கை உபதேசம் ஆரம்பிக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை உபதேசம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமாக கொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த உபதேசத்தின்படி தான் தேவனை தொழுது கொள்ள முடியும். அப்படியென்றால் இந்த உபதேசத்திலே, இந்த புதிய உடன்படிக்கை உபதேசத்திலே கிறிஸ்துவானவர் இதை நமக்கு சொல்லியிருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறாரா? அப்போஸ்தலர்கள் இதை போதித்திருக்கிறார்களா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இதற்கு மிஞ்சினது எல்லாமே மனுஷருடைய கற்பனைகள், மனுஷருடைய பாரம்பரியங்கள். ஒரு பம்பரத்தை நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா அது நின்ன இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் நின்ன இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ நேரம் சுற்றுன்னு தெரியாது. சுற்றி விட்டவங்களுடைய அந்த விசையை பொறுத்து, அந்த அழுத்தத்தை பொறுத்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு பரலோகத்தில் கட்டப்பட்டு வருகிறது. நம்முடைய குடியிருப்புங்க கிடையாது. அப்படின்றால் நாம் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் பாரம்பரிய பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் அல்லது என்னுடைய குடும்ப வழக்கம் இப்படி நாம் சொல்லிக் கொண்டிருக்காமல் தேவனுடைய வார்த்தைகளின்படி, புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி நாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த வேத வசனங்களை வைத்து நாம் தேவனை தொழுது கொள்வோம். நம்மை சீராக்கக்கூடிய, நம்மை கண்டித்து உணர்த்தக்கூடிய, நம்மை நேர்படுத்தக்கூடிய வேத வசனங்கள் புதிய உடன்படிக்கை உபதேசம் மட்டும்தான். பழைய உடன்படிக்கையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. அது நம்மை பக்தி விருத்தி அடைய செய்யும். அதிலிருந்து நாம் பல சரீர பிரகாரமான ஒழுங்குகளை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் புதிய உடன்படிக்கை உபதேசமானது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது. தேவனை நாம் சரியானபடி புரிந்து கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வதற்கு நம்மை அழைத்து செல்கிறது. கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிறு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தாமே உதவி செய்தார். கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு அநேகம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வேத வசனங்களின்படியே நாம் தேவனை சரியான
சரியானபடி புரிந்து கொண்டு, நம்முடைய பாரம்பரியமல்ல, பழக்க வழக்கமல்ல, பண்பாடல்ல, மெய்யாகவே வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் பிதாவை தொழுது கொள்ள தேவன்தாமே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த வேத வசனங்களைக் கண்டு நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.